வெல்கம் டு ஜேசி ஜெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வத்தல் ரெசிபி தான். ரெண்டு வகையான வத்தல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வத்தல், அடுத்து அரிசி வத்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி வத்தல் நல்ல காரசாரமாக இருக்கும், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிடக்கொள்ளும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போய் எப்படி செய்யலாம் இந்த வத்தலை பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஜவ்வரிசியை நான் எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து என்ன ரேஷியோன்னா, நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க. அவ்வளோதான், அரை மணி நேரம் ஊற போட்ட பிறகு நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போட்டு எடுத்துக்க போகிறேன். நாலஞ்சு விசில் வரட்டும், அது வரை வேகட்டும். இப்போ வந்து வேகிற நேரத்துக்கு நான் ரெண்டு வகையான வத்தல் நான் செய்ய போகிறேன்னு நான் சொல்லியா, அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நான் பச்சை மிளகாயை நான் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது வந்து ஏழு மிளகாய், பச்சை மிளகாய் பவுடர் பண்ண பச்சரிசி மாவு இருந்துச்சு, அதை எடுத்து தண்ணியில் வந்து கட்டிகள் இல்லாமல் நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரைண்டரில் கொடுத்து ஆட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது டப்புன்னு எடுத்து போட்டோமான்னு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது ஒரு கால் மணி நேரம் தண்ணியிலே இருக்கட்டும். இப்போது குக்கரில் வேக போட்டது என்னாச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, குக்கரில் நல்லா வேக போட்டதை. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவைக்கேற்ப தண்ணியும் நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக அடியில் இருக்கும் இல்லையா ஜவ்வரிசி கட்டி கட்டியாக, அதனால் நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அரைச்சி வச்ச பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து சீரகமும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பெருங்காயத்தூள், சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம் வந்து நல்லாவே நிறையாவே சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரெண்டு வத்தல் ரெசிபி நான் போட போகிறதுனால நான் மூணு டீஸ்பூன் நான் சீரகம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து ஜவ்வரிசி வத்தலுக்கும், அடுத்தது வந்து அரிசி மாவு வத்தலுக்கும் நான் ரெண்டாக பிரித்து எடுத்துட்ருக்கேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அரை மணி நேரத்தில் சட்டை நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி ஊற போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற போட்டுருங்க. நைட்டை ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப காரசாரமான ஜவ்வரிசி வத்தல் இது. நான் வந்து இது கூட வந்து எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலாம், இதை வந்து அப்படியே வந்து கொதிக்க விட போகிறேன். ஒரு ஒரு பத்து நிமிஷம் வரை இது வந்து கொதிக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம குக்கரில் வந்து பாதியாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து அரிசி மாவோட மாவோட நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து நான் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பேட்டரை வந்து எப்படி சேர்க்கணும்னா, சுடுதண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க தூக்கி ஊற்ற இன்னொருத்தவங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சிம்மில் போட்டுட்டு தூக்கி ஊற்றின பிறகு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி ஊற்றின பிறகு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கட்டி கட்டியாக ஆச்சுன்னா சுடுதண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து பிழிஞ்சு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா பிழிஞ்சு விடுறதுக்கு வாட்டம் இருக்காது. இப்போது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஜவ்வரிசி வத்தலுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம், இதுக்கு உப்பு சேர்த்துக்கல, அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் ஜவ்வரிசி வத்தல் கூட லெமனை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், புளிப்பு ஒரு மாதிரி புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷம் வரை கைவிடாமல் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் வரை கைவிடாமல் நான் கிண்டிக்கிட்டே வரேன். அதே மாதிரி ஜவ்வரிசி வத்தலுக்கும் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் வரை நல்லா கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஜவ்வரிசி வத்தல் வந்து நல்ல காரசாரமாக இருக்கும், இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் இருந்துச்சுன்னா ஜவ்வரிசி வத்தலில்
கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இங்கிட்ட நீங்கள் லெமன் இல்லை. ஆனால் டேஸ்டான வத்தல் ரெசிபிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து மொட்டை மாடியில் நல்லா அடிக்கிற வகையில் நான் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வத்தல் கிடச்சிது. நல்லா பிழிஞ்சு விட்ட பிறகு வெயில் எந்த இடத்துல காயுதோ அந்த இடத்துல நான் வச்சு எடுத்துக்கிறேன். வச்சு எடுத்துகிட்டு நல்ல மொறுமொறு நல்ல கிறிஸ்பியான வத்தல் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.